திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே 4 நாட்களுக்கு முன்பு தீ விபத்து ஏற்பட்ட தனியார் ரசாயன குடோனிலிருந்து நச்சு புகை வெளியாகி வருவதால் பொதுமக்கள் மூச்சுத்திணறலால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராதாகிருஷ்ணன். தனியார் ரசாயன குடோனில் 4 நாட்களுக்கு முன்பு தீ விபத்து ஏற்பட்டிருந்தது, தற்போது வாயு வெளியேறி வருவதால் அங்கு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. செங்குன்றம் அடுத்த பாயாசம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான ரசாயன குடோன் ஒன்று அமைந்துள்ளது. இங்கு கழிவறைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ப்ளீச்சிங் பவுடர், காஸ்டிக் சோடா உள்ளிட்ட பல்வேறு வேதிப்பொருட்கள் இந்த கிடங்கில் சேமித்து வைக்கப்பட்டு இங்கிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்னர் இந்த குடோனில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து காரணமாக இங்கு இருந்த வேதிப்பொருட்கள் அதில் தீ பாதிக்கப்பட்டு தொடர்ந்து அப்பகுதியில் செங்குன்றம் தீயணைப்பு துறையினர் மற்றும் பல்வேறு பகுதியில் இருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் அதனை அணைத்தனர். அந்த வேதிப்பொருட்களானது ஆங்காங்கே சிதறி கிடந்ததால் தொடர்ந்து பெய்து வந்த மழை காரணமாக அதிலிருந்து வெந்நீர புகை, நச்சு புகை தொடர்ந்து வெளியேறி இருந்ததால் அப்பகுதியில் புகை மூட்டமாக காட்சியளித்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் தொடர்ந்து கண்ணீர் எரிச்சல் மற்றும் மூச்சு திணறல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாகின. இது குறித்து உடனடியாக தகவல் அறிந்து வந்த செங்குன்றம் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் குடோனில் இருந்த சிதறி கிடந்த வேதிப்பொருட்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து அந்த நச்சு புகை வெளியேறாமல் தீவிர தடுப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கூடுதலாக 2 தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் 108 அவசர ஆம்புலன்ஸ் சாலையும் அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டு மருத்துவ குழுவினரும் அங்கு பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டுள்ளனர். தொடர்ந்து அந்த வேதிப்பொருட்களை மண்ணை தூவி அதனை தொடர்ந்து அப்புறப்படுத்தும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இதன் காரணமாக அப்பகுதியில் தற்போது வரை பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. தொடர்ந்து அதனை கட்டுப்படுத்தும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர்.